எம்ஜிஆர் அவர்களோட பயணிச்சிருக்கீங்க, ஜெயலலிதா அவர்களோடய பயணிச்சிருக்கீங்க, இப்ப டிடிவி தினகரனோட தொடர்ச்சியா இருந்து வரீங்க. நாங்க பாத்துட்டே இருக்கோம், உங்க பல கூட்டங்கள் எல்லாம் பார்ப்போம். நீங்களும் சரி, உங்க மகனும் சரி, அவர் டிஸ்குவாலிஃபைட் ஆன எம்எல்ஏலயே ஒருத்தர். அப்படி இருக்கிற நேரத்துல இன்னைக்கு கொடுத்திருக்கக்கூடிய இந்த பொறுப்பை எப்படி பாக்குறீங்க? இந்த பொறுப்பு முதல் முதல்ல இந்த இயக்கத்துல இந்த முதல் பொறுப்பு வந்திருக்கு, மிக்க மகிழ்ச்சி. ரெண்டாவது, இந்த இயக்கத்தை அவர் ஆரம்பிக்கும் போது அந்த நாட்கள்ல இருந்து இந்த நாட்கள் வரை என்ன சொல்றாருன்னா, தீய சக்தி திமுகவை எதிர்த்து போராடுவதற்கு நாம எல்லாம் ஒற்றுமையா இருக்க வேண்டும், அதற்காக நான் எந்த தியாகத்தையும் செய்ய தயாரா இருக்கிறேன்னு சொல்லிட்டு ஆரம்பத்துல இருந்து இன்னைக்கு வரைக்கும் சொல்றாரு. அந்த அடிப்படையில அந்த கருத்துக்கள் எங்களுக்கு பிடிச்சிருக்கு. நாங்க வந்து புரட்சி தலைவரை நம்பி வந்தோம், அம்மாவை நம்பி வந்தோம்னு சொன்னோம். அந்த அந்த கொள்கைக்காக பாடுபடக்கூடிய இவர் தான் நம்பிக்கை எங்களுக்கு தோன்றியிருக்கு. அதனால நாங்க அதனால அதுல லாபமோ நஷ்டமோ பாக்குறது எதுவும் கிடையாது, கொள்கை ரீதியா நாங்க வரவேற்கிறோம். நீங்க ரெட்டலையில நின்னு ஜெயிச்சவர், இன்னைக்கு அதே ரெட்டலையில எதிர்த்து இல்ல அவங்களுக்கு எதிராக ஒரு அரசியல் செய்ய வேண்டிய ஒரு சூழ்நிலையில இருக்கிறத எப்படி பாக்குறீங்க? எப்படி புரட்சி தலைவர் இல்லாம திமுக அவர் பாடாத பாட்டு கிடையாது. அவருக்கு அவரது படத்துல சொல்லி சொல்லி தான் உதயசூரியனை வளர்த்தாரு. உதயசூரியனை எதிர்த்து அவர் கொள்கை உதயசூரியன் கருணாநிதி தலைமையில வந்து ஏழை எளிய மக்களுக்காக இந்த இயக்கம் பேரறிஞர் அண்ணாவின் இயக்கம் சொல்லிட்டு இருந்தாரு. அதுல இருந்து அவர் தவறும் போது இவர் தனி கட்சி ஆரம்பிச்சாரு. அந்த பாடுபட்டு வளர்த்த அந்த உதயசூரியனை வந்து தேவையில்லைன்னு ஒதுக்குனாரு. அப்படிதான் ரெட்டை இலை வந்து நாங்க இன்னைக்கு இன்னைக்கு தேதி வரைக்கும் நாங்க எதிர்க்கிறோமோ எதிர்க்கிறோம், ஆனா அந்த கொள்கையை மாறி போறாங்க. அதுக்காக ஆறாண்டுகள் தலைவர் இல்லாமல் இப்ப அந்த பொறுப்பு வந்து உங்களுக்கு கொடுத்திருக்காங்க, மிக்க மகிழ்ச்சி. அந்த அந்த கேப்பை வந்து ஃபில் பண்றதுக்கு என்ன மாதிரியான செயல்பாடுகளை நீங்க உங்க கட்சி ரீதியா தலைமை என்ன கொள்கைகளை வகுத்து எங்களுக்கு பணியாற்ற செய்ய சொல்றாங்களோ அந்த பணியை நாங்க செய்வோம். ஏற்கனவே இங்க நாடாளுமன்ற உறுப்பினரா இருந்தவர், இந்த தேர்தல்களில எல்லாம் பணி செய்யறதுக்கான வாய்ப்புகள் கிடைச்சா உங்களுக்கு நீங்க மறுபடியும் போட்டியிடுறதுக்கான பணிகள்லாம் இருக்கு? போட்டியிடுவதற்கு நான் என்னுடைய மகனை ஒதுக்கி வைத்து விட்டேன். என்னுடைய வயது காரணமாக அவரை ஒதுக்கி வைத்திருக்கிறேன். அவருக்கு என்ன வந்தாலும் அதற்கேற்ப நாங்கள் பாடுபடுவோம். வாழ்த்துக்கள்.